நடிகர் அஜித் தல அல்டிமேட் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கக்கூடியவர். சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார், நிஜத்தில் நடிக்க தெரியாத ஒரு உண்மையான கலைஞர்னே சொல்லலாம். நல்ல மனிதர், மனிதநேயம் மிக்கவர் தல அஜித்னே சொல்லலாம். அவர் வந்து வெற்றி தொழிலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஒரு படம் அஜித் சாருடைய படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ரசிகன் போய் பார்ப்பான். அதுக்கு என்ன காரணம்னா அவர் மேலே கொண்ட அன்பும் பாசமும் சரி, மற்ற நடிகர் மாதிரி என் கட்டவுட்டு வைங்க பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்கிற நடிகர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் என் படத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை கவனிங்க, நாட்டுக்கு முடிஞ்சால் நல்லது செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர், தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கலைத்தவர். பார்த்திங்கன்னா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷனில் இவர் ஏன் மீண்டும் நடிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வெற்றி கொடுத்துட்டு அவருக்கு தொடர்ந்து அதே டைரக்டரில் நடிக்கிறது, தோல்வி கொடுத்து அந்த டைரக்டரை நிராகரிக்கிறதுலாம் அஜித்துக்கு தெரியாத ஒன்று. ஏன்னா வீரம்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் நம்ம சிறுத்தை சிவா. வேதாளத்திலும் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு வெற்றி படம். விவேக படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைரக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த படம் ஒரு நல்ல படம். ஆனால் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் அஜித் பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்பவே பிடிச்ச படம்ன்றாங்க. பார்த்திங்கன்னா சிவாக்கு வந்து அஜித் மேலே ஒரு அன்பும் இருக்குது, ஒரு பாசமும் இருக்குது. அவருடைய டைரக்ஷன் ஸ்டைலும் நம்ம தலைக்கு பிடிச்சதால தான் விஸ்வாசம் படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம சிவாக்கிட்டேயே மறுபடியும் வந்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக சிவாவும் அஜித் மேலே கொண்ட அன்பின் காரணமாக இந்த படத்தை பக்காவாக எடுத்துகிட்ருக்காராம். குடியூரில் படத்தோடைய ஷூட்டிங் போக போகிறாங்க. இது வந்து குறுகிய காலத்துலேயே இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிக்கிறதா ஐடியாவாக, அதனால் பக்காவாக பிளான்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாவும் தேர்வு செஞ்சிட்டாங்களாம். கூடிய விரைவில் ஒரு நல்ல நாளில் எல்லாத்தையும் தெரிவிப்பாங்களாம். படம் 5 மாதத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு தீபாவளிக்கெலாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம சிவாவுடைய ஐடியாவாக. அதுக்கு நம்ம தல அஜித்தும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. கூடிய விரைவில் படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பித்து 5 மாதத்தில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த படத்தை வெளியிடப்படுறாங்களாம். இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் கிராமத்து கதையாக கண்டிப்பாக சிவாவுக்கு மீண்டும் ஒரு நல்ல பேர் எடுப்பாரான் இந்த படத்து மூலிமா. அஜித்தும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இந்த படம் தீபாவளிக்கு தலையோடைய தீபாவளியாக தான் இருக்குமா. நன்றி, வணக்கம்.